ஆண்டவரும் லட்சமாய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை தந்தமைக்க ஆண்டவருக்கும் ஐமஸ்வரிய வெல்விஷர் பிளட்டு ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்தமைக்க ஆண்டவருக்கும் அதற்காக செயல்பட்ட களஞ்சியம் ஐயா, நேசகுமார் மற்றும் அழகா இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறார், மில்கி சேதக் வந்திருக்கார், லீடர்ஸ் கடந்த மூன்று ஆண்டுகள் அருமையான ஜோதி பாண்டியன் ஐயா கூட ட்ராவல் பண்ணுவதற்கு ஆண்டவர் குறிப்பை செய்தார். நல்ல அனுபவங்கள், மிஷனாக எப்படி இருக்கோம், 6 வருஷங்கள் இருந்தோம், அதில் 4.5 ஆண்டுகள் தான் வேலை செய்ய முடிஞ்சது, 1.5 ஆண்டு வேலை செய்யலை. 3 ஆண்டுகள் ஐயா குடும்பங்களோடு சென்னை கிளைச்சங்கத்தோடு பல இடங்களுக்கு சென்று, ஏன்னா முழுமையான ஒரு உழைப்பு அது, நான் மறக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு பொற்காலம், மிஷன்னா என்ன, மக்கள்னால் என்ன, எப்படி இருக்கணும், ஒரு நல்ல லீடர், ஒரு நல்ல ஜிஎஸ், ஒரு ஆக்டிவானவர், தூர பார்வை உள்ளவர், எப்படியாவது ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று செய்யணும். அதான் ஒருத்தர் அவர் வால்பாறை மீட்டிங்கில் பேசிகிட்ருக்கார், மில்கி சேதுக்கு மாதிரி ஒரு ஐயா சொல்கிறார், கையை காலை ஆட்டுறாம்பார், சும்மா வெறியில் விடுறாம்பாருன்னார். அந்த கையை காலை ஆட்டினாதாங்க ஏதாவது ஐயா சொல்கிறார்ல, எப்படியாவது 10 பேரை சந்திக்கணும், அதில் 2 பேர் நமக்கு வெல்விஷர் வேணும், ஐயமஸ்வரிய வெல்விஷர் வேணும், அதான உண்மை. அந்த ட்ராக்கு, ஏன்னா 2 ட்ராக் மிஷனுங்கிறது, 2 ட்ராக், 1 ட்ராக் மிஷன், இன்னொரு ட்ராக் ப்ரொமோஷன். ப்ரொமோஷன் மட்டும் போனால் மிஷன் போகாது, மிஷன் மட்டும் போனால் ப்ரொமோஷன் வரலன்னா எதுவுமே நடக்காது. இது இருக்கணும், அது இருக்கணும், அதை சொல்லி தான் அதில் இருக்கிறத எடுத்துகிட்டு வரணும். அந்த கையை காலை ஆட்டி பொதுவாக நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன், நான் கிங்ஸ் ஜானையாட்டேன். பொதுவாக அந்த ஐஎம்எஸ் காலங்கள் வந்து ஒரு பொற்காலம், நான் எதிர்பார்க்கலை. எல்லா மிஷனுக்கும் ஜெபம் பண்ணுவேன், எல்லா மிஷனோடு ஒரு உறவு உண்டு, இல்லை பொதுவாக அதிக மெசேஜ் போக மாட்டேன். அப்புறம் அந்த ஐஎம்எஸ் போன பிறகு எனக்கு ஒரு நல்ல ஆதரவை ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட், தூர பார்வை, மனுஷனாக எப்படி இருக்கணும், எப்படிலாம் இருக்காங்கங்கிறதை புரிந்து கொள்ளும் ஒரு சக்தி, ஆற்றல். மற்றபடி மிஷன், மக்கள் எப்படி இருக்காங்க, ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு மிஷன் டூரும், இப்படிலாம் மக்கள் வாழ்கிறாங்க, இப்படிலாம் மக்கள் இருக்காங்க என்பதை புரிந்து கொள்ளும் ஆற்றல் ஒரு மிஷன், நல்ல ஒரு சக்தி ஆற்றல் தந்தார். நான் ஐஎம்எஸ் விட்டு வெளியே வந்தோடனே நீ தொடர்பு கொண்டு ஒரு மீட்டிங் நடத்துகிறவங்கள வச்சு நீ ஏன்ட்ட கேட்டு அவங்களுடைய கவுனிங் போட்டு நடத்தினார். ஆனால் அந்த அப்போ இருந்த ட்ரெஷரர் பாருங்கள், அவர் வந்து 3 மாதம் இப்போ வேலை செஞ்சார், 3வது மாதம் அவருடைய பொண்ணுக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லை, அவர் ட்ரெஷரான லக்கு என்எம்எஸ்ஐயில் ட்ரெஷரான லக்கு பொண்ணு கன்சீவ் ஆகிடுச்சு அமெரிக்காவில், எனக்கு பொண்ணு தான் பிரச்சனையத்தை தூக்கி போட்டு போயிட்டார். அந்த நேரத்தில் யார் ட்ரெஷராக போடலான்னு திங்க் பண்ணுறப்போ அருமையான சென்னை பேராயர் சா ஸ்ரீபன் ஐயா, வைஸ் பிரசிடென்ட் சர்மா நித்யானந்தம், இன்றைக்கு இருக்க ஜென்ரல் செக்ரட்டரி, இவர்கிட்ட விஜயன் பேசி இந்த ட்ரெஷர் போயிட்டார், உங்களுக்கு இப்படி ஒரு ஆள் அங்கே இருக்கார், நீங்கள் அவரை போடுங்கன்னு ரொம்ப புஷ் பண்ணி என்னை கொண்டு போனாங்க. கொண்டு போகிறப்ப கூட என்னை அதை கொண்டு போகணும்னா ஒருத்தர் போட்டி போடுறார், அங்கே வந்து எலெக்ஷன் வச்சு தான் ட்ரெஷரர் வரும், அந்த எலெக்ஷனில் ஒருத்தர் மூவ் பண்ண போகிறார், என்னுடைய பேர் கேட்டோன்னா அவர் இல்லை அந்த அண்ணனே இருக்கட்டும்னு போயிட்டார். உண்மையாகவே ஒரு பெரிய எதிர்பார், நம்முடைய கனவு, நம்முடைய ப்ரொமோஷன் சைடு, இப்போ கலைஞ்சையாக இருக்காங்க, அவருடைய தூர பார்வை, எங்கேயாவது மீட்டிங் நடத்தினா அதில் 10 பேர் வருவான், 8 பேரை நம்ம தூண்டில் போட்டு தூக்கிடணும் தான் நினைக்கிறார். இஸ்ரா மாதிரி விடாமல் பேசிக்கிட்டே இருக்கிறார். இந்த பார்வை என்எம்எஸ்ஐயில் கிடையாது, இதுக்கும் அதுக்கும் வயசு 2 வயசு தான் கம்மி. அதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா எல்லா திருச்சபைகளும் போகலாம். இப்போ நமக்கு தூத்துக்குடி திருநெல்வேலியில் இருக்க ஓப்பன் வந்து நமக்கு வேறு எங்கேயும் கிடையாது ஓப்பன். நேஷனல் லீடர் 17 பேரை வச்சு, அதாவது சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, மார்த்தோமா, லுத்ரன், இப்படி 17 பேரை வச்சு அதை ஆரம்பிக்கிறார். அந்த மிஷனை ஆரம்பித்த இடம் சிராம்பூர் யூனிவர்சிட்டி, இது ஆரம்பித்தது திருநெல்வேலி. ஐஎம்எஸ்ஸுடைய வளர்ச்சி என்பது ஒரு வேகமான வளர்ச்சி. இப்போ சென்னை பிரான்ச், ஒவ்வொரு பிரான்ச், இப்போ சென்னை, பெங்களூர், பாம்பே, பொதுவாக அந்த ஐஎம்எஸ் இருக்கிற அந்த ஸ்பீடு மற்ற எந்த மிஷன் ஸ்தாபனத்திலே இல்லை. பொதுவாக அந்த ஐஎம்எஸ் என்பது தூர பார்வை, தண்ணீர், திரவம், திடன், ரெண்டும் வெயிட் ஒன்று தான். தண்ணிக்கு ஒரு வாளியில் எடுத்திங்கன்னா எவ்வளோ வெயிட்டோ, அந்த வாளி தண்ணியை ஐஸ் ஆக்குறீங்கன்னா அதுவும் வெயிட் ஒன்று தான். அது ஐஸ் ஆகிறப்போ வெயிட்டு குறையிறதில்ல. ஆனால் அந்த தண்ணி, அந்த ஐஸ் கட்டியை கொண்டு தண்ணிக்குள்ளே போடுறப்போ அந்த தண்ணி மிதக்குது, தண்ணியில் ஐஸ் கட்டி என்ன பண்ணுது, மிதக்குது. கடவுளுடைய படைப்புன்னு சொல்கிறாங்க அவர், ஆதியாம் முதல் அதிகாரம் 31 சொல்லார், எல்லாம் நல்லது, எல்லாம் குட், நல்லது நல்லதுன்னு சொல்லி படைக்கிறார். எதுக்கு அந்த ஐஸ் கட்டி மிதக்குது, அது மிதக்க வேண்டிய ரீசன், அது வெயிட் வந்து அந்த அதே தண்ணி அது வெயிட்டு கீழே போயிருக்கலாமேனா, கீழே இருந்தால் மீன் உயிர் வாழ முடியாதான். அட்லாண்டிக் கடலில் தண்ணிக்கு மேலே
ஐஸ் கட்டி வந்துடுது. கீழே தண்ணி இருக்கிறதால அந்த உயிரினங்கள் தண்ணி கீழே போய் உயிரினங்கள் இருக்கான். எல்லா இடமுன்னா இப்போ அந்த தண்ணி ஐஸ் கட்டி மேலே வரல, கீழே இருந்தால் எல்லா இடமும் ஐஸ் ஆயிருமா? எல்லா இடமும் ஐஸானால் என்ன பண்ண முடியும்? உயிரினங்கள் வாழ முடியாது. கடவுளுடைய படைப்பு எவ்வளோ அருமையான ஒரு படைப்பு! கடவுள் எவ்வளோ தெளிவாக நம்மை படைத்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை எவ்வளோ அழகாக சந்திச்சிருக்காங்க. நம்முடைய என்ன தேவை, மனிதனுக்கு என்ன தேவை, மனிதனுடைய தேவைகள் என்ன, ஒவ்வொரு நிலையிலும் நம்மை சந்தித்து நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அவருடைய படைப்பு சங்கீதம் 104 பார்க்குறப்போ, 104 பூமியிலிருந்தும் தண்ணி வருது, மலையிலிருந்தும் தண்ணி வருது, மேலிருந்தும் தண்ணி வருது, அவருடைய படைப்பு. அந்த சொல்கிறார் சங்கீதர், என் ஆத்மாவே கர்த்தரை தோத்துறே. அதை ஆரம்பிச்சுட்டு அவருடைய படைப்பின் தன்மையை அவ்வளவு தெளிவாக சொல்கிறார். அந்த படைப்பின் தன்மையை சொல்லிவிட்டு, இதெல்லாம் நான் படைப்பதற்கு யாருன்னா, நானே கர்த்தர். ஏசாயா 43:12 சொல்கிறாரு, நானே அறிவித்து ரட்சித்து. அவர் நம்மை ரட்சிக்கிற தகப்பன். அவர் அந்நிய தேவன், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள். ஐ எம் த லார்ட். அந்த ஏசாயா 43:1 காலையில் 5 சர்வீஸில் மெசேஜ் போட்டேன், பயப்படாதே, ஃபியர் நாட், பயப்படாதே. அந்த சொல்லிட்டு இந்த 6 அப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் தான் கர்த்தர், ஐ எம் த லார்ட், என்னை அன்றி வேற ஒருவரும் ரட்சகர் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், ஐ ஹாவ் டிக்ளேர்ட், ஐ ஹாவ் சேவ்ட். அவர் ரட்சிக்கும் ஆண்டவர். அவருடைய படைப்பை பாருங்கள், அந்த படைப்பே அவர் படைக்கிறப்ப அவ்வளோ திங்க் பண்ணி படைச்சிருக்காங்க. ஒரு சால்வேஷன், மனுஷனுக்கு எப்படி மீட்பு கொடுப்பது, அந்த மீட்பு எப்படிப்பட்ட ஒரு மீட்பாய் கொடுக்க வேண்டும், அந்த மீட்பு எப்படி இருக்கணும், அந்த மனிதனுடைய தன்மை, அந்த மீட்பு கொடுக்க வேண்டும். மனிதனுக்கு மீட்பு எப்பவுமே மீட்பு, தினமும் மீட்பு. எப்போவோ ஒரு சர்ச்சைக்கு பண்ணால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டுருக்கீங்களா? ஒரு சர்ச்சில் சொல்லுவாங்க, 1923 August 12 ரட்சிக்கப்பட்ட எழுதி வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படலை அவர். ஆனால் நம்ம வச்சுருக்க அந்த ப்ரேயர், ஜீசஸ் சொல்லிக் கொடுத்த ப்ரேயர், பரமனில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகவும், ராஜ்யம் வருவதாகவும், உடைய சித்தம் பரமனில் செய்வது போல பூமியில் செய்வது, அன்றன்ற பொங்கலுக்கு எங்களுக்கு தினம் சாப்பாடு கிடைக்கிற ரட்சிப்பு தான். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்யணும் போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு இருக்கே, அதுதான் சால்வேஷன். டெய்லி சால்வேஷன், ஒவ்வொரு நிமிஷமும் சால்வேஷன், ஒரு செகண்டும் சால்வேஷன், எப்பவுமே சால்வேஷன், எப்போவுமே ஆண்டவர் நம்ம ரட்சித்து கொண்டிருக்கும் ஆண்டவர். காலையில் ஜெபம் பண்ணுறப்போம், மதியம் ஜெபம் பண்ணுறப்போம், நைட்டு ஜெபம் பண்ணுறப்போம், நடந்து ஜெபம் பண்ணுறப்போம், உட்காந்து ஜெபம் பண்ணுறப்போம், படுக்கிறப்போ, வேலை செஞ்சுக்கிட்டே ஜெபம் பண்ணிவிட்டு இருக்குவோம். அப்போ தான் நம்ம ரட்சித்து ரட்சித்து நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஏன்னா அவர் சொல்ல, நானே உன் தேவனாய கர்த்தர், நானே கர்த்தர். அந்த ஏசாயா திரும்ப சொல்கிறப்ப ஏசாயா 41 சொல்கிறாரு, ஏசாயா 42:8 சொல்கிறாரு, நான் கர்த்தர், இது என் நாமம். ஏசாயா 41:17 சொல்கிறார், சிறுமையும் எளிமையுமான தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் தேவனாய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். நம்ம தண்ணி தேடி அலையிறப்ப நம்முடைய நாக்கு வறண்டு போகக்கூடாது என்பதற்காக அவர் நாமத்தை நமக்கு அறிவித்து அவர் நமக்கு எப்பவுமே தண்ணி கொடுக்கும் ஆண்டவர். ஏன்னா நாக்கு வறல்றப்ப என்ன நடக்குன்னே தெரியாது. குடிகாரன் குடிச்சிட்டு ராத்திரி தண்ணி குடிக்கலாம், நான் கிழிச்சு செத்து போகிறான். சில செகண்டில் புரோட்டா சாப்பிட்டு தண்ணி குடிக்காமல் செத்து போனவன் நிறைய பேர் இருக்கான் வேசார்பாடியிலே அடைச்சி. ஆனால் நாம் நாவு எப்பெல்லாம் வரலுதோ அப்போல்லாம் நமக்கு செவி கொடுத்து நம்ம கேட்குற கத்தரையை நான் செவி கொடுத்துங்கிறார். இந்த லார்ட் வில் ஹியர் தம், அவர் செவி கொடுக்கும் ஆண்டவர். படைப்பு பார்த்தீங்கன்னா அவருடைய படைப்பு நமக்கு ஏற்ற மாதிரி அழகாக கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவருடைய படைப்பு. அதே படைப்பை நம்ம மீறி நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பெருமை, வீண் பேச்சு, வீண் தொல்லை, வீண் ஆடம்பரங்கள் நிமித்தம் நமக்கு வேதனை துன்பங்கள் வர்றப்போ தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க. கடந்த நாளில் ஈஏக்கு போயிருந்தேன், சிக்கன் சாப்பிடக்கூடாது, ஆனால் சிக்கன் சாப்பிட்டேன், 2 பெரிய அவஸ்தை. திரும்ப ஜெபம் பண்ணுறப்போ ஆண்டவர் அதுலேருந்து ஒரு முழுமையான விடுதலை. இது தினம் வாழ்க்கையில் நடக்கு. சிக்கன் முட்டை உனக்கு பிடிக்காது தெரியும், இருந்தாலும் வயதான பிறகு மட்டன் சிக்கன் பிடிக்காது, திரும்ப கேட்கிறப்ப விடுதலை. கடந்த மாதத்தில் ஒரு டூர், கடந்த மாதத்துக்கு முந்தினமான ஒரு டூர் போயிருந்தேன்,
தொடர்ச்சியாக டூர்னால் ஒரே ஏரியாவில் இப்படி போய் இப்படி வருவோம், இப்படி போய் இப்படி வருவோம், இப்படி போய் இப்படி வருவோம். என்எம்எஸ்க்கு போயிருப்பேன், அடுத்து சர்ச்சு டூர் போயிருப்பேன், அடுத்து பிஸ்னஸ் டூர் போயிருப்பேன், அடுத்து சொந்தமாக டூர் போயிருப்பேன், ஏதோ கல்யாணத்துக்கு இப்படி போய் போய்கிட்டே இருந்திருக்கேன். சுற்றி சுற்றி தொடர்ச்சியாக போகிற இடங்கள்லாம் புரோட்டா, சிக்கன், பிரியாணி, தோசை, மட்டன், சிக்கன் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். மூணு வேளை, ரெண்டு மூணு நாள், நாலு நாள் சாப்பிட்டேன். நம்ம நல்லா ஆகிட்டோம், இப்போ நம்ம உடம்பு சூப்பர் ஆகிட்டுன்னு ஒரு நாள் நினச்சேன். அன்னைக்கு 2 கிலோ வெயிட் லெஸ் பண்ண வச்சார் ஆண்டவர். என்ன செஞ்சார்? உனக்கு என்ன புரோட்டா, அதோட தூக்கி போட்டேன். தூத்துக்குடி போனேன், பொரிச்ச புரோட்டா மட்டன் இந்தியாவிலே நம்பர் ஒன். திருநெல்வேலி வந்தேன், அல்வா. செங்கோட்டை போனேன், பார்டர் புரோட்டா. மதுரைக்கு போனேன், ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். இந்த பக்கம் எங்கேயோ கோயம்புத்தூர் போனேன், இப்படி ஆந்திராக்குள்ளே போனேன். ஒரே வாரத்தில் இப்படி பல ஊருக்கு போயிட்டு வந்தேன். பார்த்தவங்களாம், என்னையா நீ 64 வயசில் இப்படி ஓடுற? 10 பேர் திட்டினான், 2 பேர் வாழ்த்துனான். மொத்தமாக ஒரு நாள் திருநெல்வேலியில் கவுத்துருச்சு, தோத்திரம் ஆண்டவரே என்ன. இனிமே என்ன பண்ணக்கூடாது? இதுதான் மீட்பு, இதுதான் ரட்சிப்பு. ப்ராக்டிக்கலாக மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ துன்பங்கள் தினம் வருது. அந்த துன்பங்கள் மத்தியிலும் தகப்பனே எங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்குறப்போ விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். இந்த தீபாவளி பொங்கல் முடிஞ்சனா ஒரு வாரம் ஆளே இருக்காது, உளுந்து உளுந்து ஜெபம் பண்ணும். ஐயா வேலைக்கு ஆள் இல்லை, வேலைக்கு ஆள்னு ஜெபம் பண்ணுறப்போ அடுத்த வாரம் லட்சர ஆண்டவர் ஆளை தந்துடுவார். ஃப்ரீயாக இருக்கும் ஆள். ஏன்னா ஒரு ஆள் இல்லைனாலும் ப்ரொடக்ஷன் குறைக்க முடியாது, நான் தான் அந்த வேலையை செய்யணும். ஆனால் அதுக்காக ஒரு ஒரு மீட்டிங்கை கட் பண்ண மாட்டேன், ஒரு மெசேஜை கட் பண்ண மாட்டேன், இன்னொரு ப்ரோக்ராமை கட் பண்ண மாட்டேன். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்து ஓடுறப்போ, அந்த வயசுக்கு ஏற்ற ஓட்டம் ஓடுறப்போ ஆண்டவர் விடுதலை இல்லாத ஒரு வாழ்வு. அப்போ மீண்டும் தகப்பன் பாதத்தில் போய் கேட்குறப்போ, ஐ அம் த லார்ட், நானே உன்னை ரட்சித்து உனக்கு செவி கொடுத்து உனக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். ஏன்னா அந்த ஆண்டவர் எப்போவுமே நம்மோடு இருந்து நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். படைப்புங்கிறது சங்கீதம் 104:10-13-14, பள்ளத்தாக்கிலிருந்தும் தண்ணி வருதான், மேல் வீட்டிலிருந்தும் தண்ணி வருதான், பூமியின் ஆகாரத்து, பூமியில் விளையிற பொருள் உனக்கு எவ்வளோ அதிகமாக நல்ல ஆகாரத்தை கொடுக்குறாரு. அவருடைய படைப்பு என்பது ஒரு சாதாரண படைப்பு இல்லை. அந்த ஆண்டவர் எப்படி படைப்ப, அந்த ஆகாரை பார்க்குறப்போ ஆகார் நின்று வந்து அந்த அம்மா அழுகுது. ஆண்டவர் வந்து கேட்குற ஆகாரி, உனக்கு என்ன சம்பவித்தது? வாட் ஹேப்பன் டு யூ? உனக்கு என்ன நடந்துருச்சு? என்ன நீ இப்போ வெங்காயம் மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க நின்று, எதுக்கு அழுவுற? அந்தம்மா லைஃபே வளர்ந்துட்டுங்க, புருஷன் விட்டுட்டு போயிட்டான் ரோட்டில், பையன், சோறு இல்லை, பாலைவனம். அது துபாய் போனால் அதை பாலைவனத்தில் ஒரு ட்ரேட் ஃபர், எங்கள் பிள்ளைங்க போன வாரம் போயிட்டு வந்தாங்க. அந்த மண்ணுன்னு பார்த்துருப்பீங்க, தண்ணி கிடைக்காது, பாலைவனம் ஒன்றும் கிடைக்காது, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, உணவு இல்லை, சாக போகிறோம். சாக போகிற நிலைமையிலும் அந்த பொண்ணு, அந்த அம்மா அழுகுது, என்ன ஆகாரம், உனக்கு சோறு இல்லையான்னு கேட்கல, என்ன சம்பிச்சிட்டு, என்ன நடந்துட்டு, வாழ்க்கை அப்படியோ, என்ன உனக்கு பெருசாக நடந்துட்டு, எதுக்கு அழுகிற? பொதுவாக நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் மத்தியில், வேதனையின் மத்தியில், துன்பங்கள் மத்தியில் அழுகிற பாண்டவதாங்க. உனக்கு என்ன இப்போ நடந்துருச்சு? உனது தேவைகள் எனக்கு தெரியுங்கிறார். அதுதான் மத்தையு 6:9 ஜெபம் சொல்லிக் கொடுக்கும்னு 8 சொல்ல, உன்னுடைய தேவைகள் எனக்கு தெரியுங்கிறார். ஜெபம் முன்பே உன்னுடைய தேவைகள் எனக்கு தெரியும், உன் தேவைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன், என்னுடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார். என்னோட அடுத்து என்ன வேணும், அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்னுடைய நிலைமை எங்கே மேலே போகிறேனா கீழே வரேனா என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த நிலைமை எனக்கு தெரியும். தேவைகளை அறிந்த ஆண்டவர், என்னுடைய தேவைகளை அவர் அறிஞ்சிருக்கிறார். இருந்தாலும் நீ உன் கதவை பூட்டிட்டே ஆண்ட கேளு, உன் தேவைகள் மத்தியில் எனக்கு கேளுங்கிறாரு. நம்ம எப்பவுமே ஒருவேளை இன்றைக்கி வேலை செய்கிறோம், குமார் ஐயாவை பார்த்தேன், அவரை பார்த்தோன்னே எனக்கு சாமியல் ஜான் தான் ஞாபகம் வரும். அவர் தான் எனக்கு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் சர்ச்சு ஒன்று கட்ட முடியாத நிலைமையில் இருந்துச்சு, அவர் கூட்டிக் கொண்டே காட்டினார் சாமியல் ஜான் ஐயா. நான் உலகத்தில் மதிக்கிற மனிதரில் ஒரு மனிதர் சாமியல் ஜான். அவர் வட சென்னையில் ப்ரொமோஷன் ஒர்க்கர். அவர் ஐஎம்எஸை பற்றினு என் பேச மாட்டார். பொதுவாக நல்ல ஒர்க்கர், பிறருக்கு உதவி செய்ய வேண்டுங்கிற ஒரு எண்ணம். ஆனால் அவர் வியாதியில் ரொம்ப கஷ்டப்பட்டார், பயங்கரமாக கஷ்டப்பட்டார். அதேமாதிரி குமார் ஐயா கொண்டே காட்டினார். அப்போ தான் எனக்கு குமார் ஐயா பழக்கம். ஆனால் குமார் ஐயா இப்போ நான் மறந்துட்டேன், பேரையும் மறந்துட்டேன். காரணம் அவர் டச்சிங்கே இல்லை. கேட்டால் சொல்கிறார், ஐஎம்எஸ் அங்கே உங்கள் ஏரியாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு, லெட்ரு கொடுத்துருந்தாங்க உங்கள் ஏரியாவுக்கு வரணும், அதனால் வரலங்கிறார். அவர் சொன்னார், நான் சொல்லலை. ஏன்னா ஒரு ஐயர் ஒரு ஏரியாவுக்கு வந்ததில் ஒரு ஐயரை சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிவிட்டார் ஒரு பிஷப்பு. அவர் ஆளுக்கு முன்னே 5 மணிக்கு போய் ஜோம் பண்ணிட்டு வந்துடுவார்,
பிறந்த நாள் வீட்டில் அந்த லோக்கல் ஐயர் போம்னு கலெக்ஷன் வாங்கி போயிடுவார். அங்கே உள்ள லிஸ்டெல்லாம் வச்சுட்டு முதல்ல அங்கே போயிடுவார். முதல் அவர் சர்ச்சை விட்டுருவார் ஃபஸ்ட்டு, ஏன்னா இது எப்போனாலும் அவருக்கு தான் மீட்டர் உள்ள போகுது. அங்கே போய் ஜோம் பண்ணிவிட்டு காசை வாங்கி போயிடுவார். முதல்ல கல்யாணத்தில் போய் முதல்ல உட்காந்து விடுவார். ஒரு பிஷப் கொண்டாந்து டைரெக்டாக வீடியோ போட்டு கொண்டாந்து காட்டி அவரை தூக்கி ஒரு கிராமத்துக்கு தள்ளி விட்டுட்டாங்க. இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிறார். நான் கூட சொன்னேன், இப்படி போவாதையா எல்லாம் உன்னை திட்டுறான்னு. அதான் என்ன ஐஎம்எஸ்ல நடந்திருக்குதுன்னு, தப்பு ஒன்றும் இல்லை. நீ எங்கேயாவது அங்கே போய் கலெக்ஷன் வாங்கிட்டு வந்தனா தொல்லை தானே அது. ப்ராக்டிக்கலாக கஷ்டம், அது பண்ணக்கூடாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பை போகலாம்ல. சொந்த மாமா வீடு அங்கே இருந்தனா அங்கே மட்டும் லெட்டர் வாங்கிட்டு போகிறது. ஏதோ சொன்னாருங்க அவர், எது ஏன்டந்து காப்பாற்றிக்கிறதுக்கு சொன்னா இப்படி சொல்லுவேன்னு அவருக்கு தெரியாது. இப்போ எங்கள் மாமா வீடு அங்கேருந்து இதுக்கு ஐயர் கலைஞ்சி ஐயா ஒரு ஐயராக இருக்கார். அவங்க மாமா வீடு இன்னொரு பாஸ்டர்லேருந்து போகாமல் இருக்க முடியும் அந்த ஐயர் பெருமை. ஆனால் அவர் ஐயர் கேட்டார் ஃபோன் பண்ணி, நானும் கிங்ஸ்லேயும் ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிறோம், லோக்கல் ஐயர் கேட்குறா ஃபோன் பண்ணி, ஏன் நாலேஜ் இல்லாமல் ஏரியாவுக்குள்ளே எப்படி வந்தாங்கிறார். என்னுடைய நாலேஜ் ஏ கல்யாணம், எங்கள் மாமனுக்கு கல்யாணம் ஒன்றைடா கேட்குறதுனார். அவர் ஒரு ஐயர் திருநெல்வேலி ஐட்டம் டைரெக்டாக நடந்த சம்பவம் இது. ஏன்னா போய் ஏதாவது உள்டா ஏதாவது ஒன்று தகராறு பண்ணிடுறாங்கன்னா, நம் ஆண்டவர் அப்படி அல்ல, ஜீவனுள்ள தகப்பன். நாகார் கேட்குறாங்க, என்னப்பா நடந்துச்சு? அந்த அம்மா ஒன்றுமே சொல்ல, கண்களை ஓப்பன் யுவர் ஐஸ், கண்களை திறந்துப்பார். அதிசயம் வந்து மோகனண்ண நாலு மாடியில் போய் ஜோம் பண்ணாதான் இருக்கா, ஜிஎஸ் வந்து ஜோம் பண்ணாதான் அதிசயம் இருக்கா, லோக்கல் பாஸ்டேட் ஐயர் ஜோம் பண்ணாதான் அதிசயம் இருக்கா, ஐயா நீங்கள் தலையில் ஜோம் பண்ணிவிங்க அப்போ தான் அதிசயம் நடக்குன்னு லோக்கல் பாஸ்டேட் ஐயர்கிட்ட ஐஸ் வைக்க கேட்குறோம். மோகனண்ண மீட்டிங் போய் அவர் ஜோம் பண்ணாதான் நிற்கிறோம். ஏஜி ஜட்ஜிக்கு போனால் தான் அவர் தான் நம்மளை பல்லவத்துக்கு கூட்டு போகணும்னு நினைக்கும். பொதுவாக நம்ம எங்கே போனாலும் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய லைஃப் எப்படி இருக்குது, கடவுள் முன்னிலையில் யார் ஜோம் பண்ணுறாங்கிறதுல எனக்கு நான் ஜோம் பண்ணிக்கிடுவேன், உங்களுக்கு நீங்கள் ஜோம் பண்ணிக்கணும். மிஞ்சி போனால் ஒரு ஊழியக்காரை கூட ஜோம் பண்ணுறப்போ நீ விசுவாசத்தோடு தலையை கொடுக்குறப்போ மோகன் அண்ணன் தான் வரணும், ஏஜி மோகன் தான் வரணும், பில்லிகிராம் தான் வரணும், பென்னிகின் தான் வரணும், அப்புறம் இன்னொருத்தர் இன்னும் பெர்ஜன் தான் வரணுங்கிறது இல்லை, பிஎல் ஜிஎல் மூடி தான் வரணும், ஜார்ஜ் முல்லர் தான் வரணும் இல்லை. யார் ஜோம், ஆர்த்தரையா ஜோம் பண்ணாலும் சரி, ஜோதி பண்ணியா ஜெபம் பண்ணாலும் சரி, யார் ஜெபம் பண்ணாலும் ஜெபத்தை கேட்க மாட்டவர். ஏன்னா அவர் சொல்லார், நான் எம்தல்லார், நான் கர்த்தர், என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை கொடுப்பேங்கிறாரு. ஒருவேளை நான் அவருடைய படைப்பு ஆகாருடைய ஜெபம், அப்போ கண்களை திறந்து பார்க்குறாங்க, ஆகார் பார்க்குறப்போ தண்ணி இருக்குது. அந்த அம்மா அங்கே அங்கே தான் நின்று அழுகுது. இன்றைக்கி அந்த கிணத்துக்கு பேர் தான் ஜம்ஜம். ஒரு நாளைக்கு 100,000 பேரோ 10,000 பேரோ போகிறாங்க உலகம் முழுதும். அவங்க குளிக்கிறது குடிக்கிறது சாப்பிட்றது எல்லாம் அந்த ஒரே கிணறு தான். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் 10 லிட்டர் தண்ணி அங்கேருந்து கொண்டு வராங்க, புனித நீர்னு. 10 லிட்டர் தண்ணி மட்டும்தான் அங்கேருந்து கொண்டு வர முடியும் கேனில், அவ்வளோதான் பெர்மிஷன் ஃப்ளைட்டில். ஒவ்வொருத்தரும் 10 லிட்டர் தண்ணி போகிற அத்தனை பேருக்கும் அந்த தண்ணி, அது ஒரே கிணறு, சின்ன கிணறு போகுது. அப்போ அற்புதங்கள் என்பது, அவர் ஆண்டவர் என்பது எவ்வளோ பெரிய, எவ்வளோ பெரிய காரியம். மனிதனுடைய படைப்பை பாருங்கள். அந்த அம்மாவை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குங்கிறார். ஒருவேளை இன்றைக்கி நாம் ஆண்டவர் சொல்லார், நானே அறிவித்து ரட்சித்து உன்னை விளங்க பண்ணினேங்கிறார். எனக்கு ரட்சிப்பு கொடுத்து எனக்கு வாழ்வு கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்தவர் சர்வமுள்ள தேவன் மைட்டி காட், என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவளை தருவேங்கிறாரு. அந்த நாமத்தில் ஆரம்பிக்கிறப்போ அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஸ்தாபனம் தான் இன்னைக்கு ஐஎம்எஸ் என்எம்எஸ் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்தாபனமாக இந்தியா முழுவதும் 32 மாநிலங்களில் பலதரப்பட்ட பிள்ளைகள், பின்தங்கின பிள்ளைகளை படிக்க வைத்து பின்தங்கின மக்களுக்கு ஆதரவு கொடுத்து எவ்வளவோ மக்களை உயிர்ப்பிக்குது. அந்த உயிர்ப்பிப்பு காரணம் அவருடைய படைப்பு ரட்சிக்கும் ஆண்டவர். அந்த ரட்சிப்புங்கிறது யார் மூலமாவது ஒருத்தர் போய் நீ போய் சொல்லு, போய் சொல்லு, போய் சொல்லுங்கள். அது சொல்வதற்கு ஒரு அங்கி வேண்டாம். ஐயா சொன்னாங்க அங்கி போட்டு இங்கே உட்காரக்கூடாதுனாரு. எங்கனாலும் உட்காரலாம், அங்கி போட்டு எங்கே உட்கார்ந்தானே, உட்கார்றதுக்கு ஒரு இடம் ஒன்று நிற்க தான் முடியாது, கால் வலிக்கும், எங்கே உட்கார்ந்தானே. ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கி போட்டவன் தான் நீ போய் காஸ்பல் சொல்லணும், ஆர்டினேஷன் வாங்கினா காஸ்பல் சொல்லணும்னு சொன்னார். போன வாரம் 2 வருஷம் சர்ச்சில் மெசேஜ் கொடுத்தோம், ஒரு பெரிய சர்ச்சு பண்டிகையில். இந்த வருஷம் அந்த ஐயர் புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணார். எதுக்குன்னு கேட்டேன், நீங்கள் 2 வருஷம் பேசிட்டீங்களா, இந்த வருஷம் நீங்கள் பேசுனா அங்கே இருக்கோம், பரலோகத்துக்கு போக மாட்டேன்னா, அதனால் நீங்கள் வேண்டான்னாரு. நான் சொன்னேன், 2 வருஷம் உங்களுக்கு துட்டு வேணும் கூப்பிட்டீங்கடா, அதனால இந்த வாரம் இந்த வருஷம் வேண்டான்னு. திருப்பி அப்படியே ரிகர்ஸ் பண்ணேன்,
ரெண்டு வருஷம் உங்களுக்கு துட்டு ஹால் கட்டிட்டு இருக்கே, துட்டு வேணும், ஹால் முடிஞ்சிருச்சு, அதனால இப்போ துட்டு வேண்டாம்ல, இப்போ பிஷப் மட்டும் வருஷம் வருஷம் பேசினா பரலோகத்துக்கு போய்விடலான்னா அந்த ஒரு மெயின் சர்வீஸில் பிஷப் தான் பேசணும், அவர் தான் காணிக்க வாங்கி தலையில் சிலுவை போடணும். இப்படி பைத்தியக்காரங்க நாட்டில் இருக்கிற எப்படிங்க முன்னேற முடியும்? ஐதீகம் தானே. எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமை மக்கள் மத்தியில் புரிந்து கொள்ள முடியாது. படியே எஜுகேட்டடு, 3 BHD, எந்த அளவுக்கு ஞானம் வேணானா ஒரு பிஷப் தான் நிலையில் கைப்படணுங்கிறான். மத்திய பிரதேசில் ஷேடோல் பணித்தளத்துக்கு போயிருந்தேன், ஜோம் பண்ணுறதுக்காக ஜோம் பண்ணதால் ஒரு அம்மாவை அரெஸ்ட் பண்ணி 35 நாள் ஜெயிலில் இருந்தாங்க. இவ்வளோ மோசமான ஒரு கவர்மெண்ட்டில் இப்படி ஒரு அரசாங்கம், இப்படி ஒரு திருச்சபை, அப்போ அமைட்ட போய் நம்ம எப்படி காஸ்பல் சொல்ல முடியும்? போடா சொல்லுவானா சொல்ல மாட்டானா? ஒரு சொத்து தகராறுக்கு போய் போலீஸ் போங்கடா, நீங்களாம் கிறிஸ்தவ நாடாங்கிறான், பைபிள் தாண்டா வச்சுருக்கீங்க, ஏமாத்துறீங்க, போங்க, ஃப்ராடுங்கிறான். ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, ஒரு ஏசி சொல்கிறாங்க, ஐயா போயிட்டு வாங்க ஐயா, தோத்துறையா, நீங்களாம் நல்லவங்க இல்லை. ஒரு சொத்தை 10 பேர் சொந்தம் கொண்டாடுறீங்க, ஒரு பொது சொத்தை, எவன் தான் எனக்கு உரிமைனே தெரியலையா? இப்போ கிறிஸ்தவன் இவ்வளோ மோசமானவன் ஆகிக்கிட்டு இருக்கான். ஒரு பண்டிகை நடத்துவதற்கு திருநெல்வேலியில் 85 லட்சம் ரூபா வருமானம், செலவு 90 லட்சம் ரூபா, அதில் வந்து 85 லட்சம் ரூபா போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாமூல் கொடுத்துருக்காங்க. அங்கே எங்கே கடவுள் இருக்காரு? நான் அங்கே தான் போய் கடவுளை தொழுது கொடுறேன், என் பண்டிகைக்கு போகிறேங்க, அங்கெங்கே கடவுள் இருக்கிறாரு? இன்றைக்கி திருச்சபையில் நிலைமை இப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த திருச்சபையில் இருக்கிறதை விட நாம் சொல்வது சுவிசேஷம். நாம் செய்கிற பின்னி நிறைய பேர் ப்ரொமோஷன் ஆனரியாக ஒர்க் பண்ணுறவங்க, எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் சம்பளம் இல்லாமல் ஒர்க் பண்ணுறீங்க. இருக்க ஜென்ஸில் நிறைய பேர், லேடிஸ் எனக்கு முகம் சரியாக தெரியல, ஆனால் நாம் அர்ப்பணிப்போடு செய்ததில் இத்தனை வயது வரை ஆண்டவர் என்னை பாதுகாத்திருக்கிறார், என் தேவைகளை சந்தித்திருக்கிறார். அவரே கர்த்தர். நம்ம எப்போல்லாம் கடவுள் முன்னிலே உண்மையுள்ள மனிதனாய் காணப்படுறப்போ, அந்த மோசே ஐயாவுக்கு விரோதமாக பேசுகிறப்போ, என் வீட்டில் எங்கே உண்மையுள்ள மனிதனாக 12 அதிகாரம், அவன் சாந்த குணமுள்ளவன், நான் முகமுகமாய் பேசுகிற ஒரு மனிதன் சொன்னார். மோசே போல் நாமும் உண்மையாக இருக்கிறப்போ எல்லா நிலையுமே ஆசீர்வதித்து உயர்த்தும் ஆண்டவர். இந்த 2வது மாதத்தில் லிந்து நாட்களில் ஒரு மனமாற்றத்தின் காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்மை மீண்டும் ஒரு புதுப்பித்துக்கு குளிகிற ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். கந்திருக்கிற காலத்தில் நாம் எப்படிப்பட்ட மக்களாய் கொடுத்த பொறுப்பில் உண்மையாக இருக்கிறோமா? ஐஎம்எஸ்ங்கிற ஒரு பொறுப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அந்த தூர பார்வையில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? இந்திய மக்களுக்காக இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்கு காஸ்பல் சொல்வது ஐஎம்எஸ், அது சொல்கிறதெல்லாங்க இன்றைக்கி வாழ்க்கையை நான் முன்னேறிக்கொண்டிருக்கோம். காலையில் கூட அந்த மெசேஜ் இந்த சாட்சி சொன்னேன், மெய்யானபுரம் போயிருந்தேன், அங்கே ஒரு ப்ரொமோஷன் ஒர்க், பொள்ளாச்சிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போன தம்பி பேர் என்னங்க, டிட்டோ, அவன் ஒய்ஃபு வந்தா அந்த கிராமத்தை ஒரு ஆள் தண்ணி, நம்ம நேசகுமாருக்கு கழுத்தளவு தண்ணி, அப்போ இனியும் முக்கியம் தண்ணி கிராமத்துக்குள்ளே. இப்போ தான் அந்த ஐயர் என்கிட்ட பேசினார், முதல்ல ஒரு தெருவில் போகிறாராம், ரோட்டில் தண்ணி வந்துச்சான், அந்த தெருவுக்குள்ளே போய்ட்டு திரும்பி வர்றப்போ முட்டளவுக்கு மேலே தண்ணி வந்துட்டான், அடுத்த தெருவுக்கு போய்ட்டு ஒழியறப்போ இடுப்புக்கு மேலே தண்ணியான், 3வது தெருவுக்குள்ளே போக முடியலையாம், கழுத்தளவு, அவருக்கு கழுத்தளவு, என் உயரம் அவர், கழுத்தளவு தண்ணி வந்துட்டுங்கிறார், போகலை. அந்த தெருவில் ஒரு ஜட்ஜ், நீதிபதி அம்மா வீடு, பெரிய மங்களா, அந்த அம்மா ஓடி ஓடி, என்ன எல்லாம் அவங்க உறவின் மக்கள், எல்லாம் அவங்க ரிலேஷன்ஸ், ஓடி ஓடி காப்பாற்றிச்சான். தூரமாக ஐஎம்எஸில் வேலை செய்கிற ஒரு வீடு பூட்டியிருக்கு, ஆள் இல்லை, பூட்டியிருக்கு, கதவை சாத்தியிருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. எல்லா வயதான பெரியவர்கள் சிறியவர்களை கூடாந்து அந்த சத்திரத்தில், சர்ச்சி மெய்யானபுரம் சத்திரத்தில் விடுறாங்க, அங்கே தண்ணி வரல. இருந்தாலும் அந்த வீடு இந்த அம்மாவுக்கு நிற்கலை, இடுப்பளவு தண்ணியாக, இடுப்பு கொஞ்சம் தான் கம்மியாக, சுடிதார் போட்டுருந்தான், அப்படியே நடந்து போனாங்க. இந்த வீட்டை போய் பாப்பன்னு உள்ளே போனாங்களாம், 2 பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே இருக்குது, சின்ன பிள்ளைகள், 1 9th பொம்பளை பிள்ளை, டிட்டோடைய பிள்ளைகள், அடுத்து 6th or 7th எனக்கு சரியாக தெரியல, அந்த பொண்ணு சொல்லிச்சு, அவனுடைய ஒய்ஃப் வெளியே கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டுருச்சான், எங்கள் அம்மா அப்பா இல்லாமல் வர முடியாதுன்றுச்சான் அந்த பொண்ணு. திரும்ப ரொம்ப சொன்னாங்களாம், சொன்ன பிறகு பார்த்தா அந்த பொண்ணு வெளியே வந்து அந்த ஜன்னல் வெளியே பார்த்தா வீட்டை சுற்றி தண்ணி சுற்றிட்டு வேண்டான்னு வந்தவங்க திரும்ப போய் தூக்கிட்டு வர்றாங்க, அந்த பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே போய் தூக்கி கூட்டிகிட்டு வர்றாங்க. கூப்பிடலாம், அந்த பிள்ளைகளை காப்பாற்றிருக்க முடியாதான், நிச்சயமாக வச்சுருக்குமா, அந்த பிள்ளைகள் இறந்து போயிருக்குமா. அந்த பொண்ணு சொல்லுது, கார் போச்சியா, பீரோ போச்சு,
துணி போச்சு, வாஷிங் மிஷின் போச்சு, மிக்சி போச்சு, ஃப்ரிட்ஜு போச்சு, எல்லாம் கண்டமாயிடுச்சு. என் பிள்ளைகள் காக்கப்பட்டாங்க. ஏன்னா இன்னொரு ஊரில் தண்ணி வந்துட்டு நான் அந்த பிள்ளைகளை காப்பாற்ற போனேன். இன்னொரு ஊரில் தண்ணி வந்ததுக்காக நம்ம மிஷனுக்காக சப்போர்ட் பண்ணும் வெல்விஷரை நான் காப்பாற்ற போயிருக்கேன். அவன் நம் பொண்ணும் டிட்டவும் அந்த அவங்கள பார்க்க போயிருக்காங்க சொந்த வேலையாக போல. நான் போன இடத்தில் என் பிள்ளைகள் காப்பாற்றப்படுறாங்க. இன்னொருத்தர் மூலம் அவங்க ரெண்டாவது வந்து நீந்தி வந்து என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கடவுள் என் கூட இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை சொல்கிற அதான் நானே கர்த்தர். ஏன்னா நம் ஆண்டவர் கடந்த நாட்களில் நம்முடைய ஐஎம்எஸ் ஃபீல்டில் சொல்கிறப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஊர் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். நம்ம மிஷன் போய் ஒரு போர் போட்டு கொடுத்துச்சு, நல்ல தண்ணி இருந்துச்சு. அந்த வருஷம் மழை பெய்யல. அவங்க தண்ணி எவன் கொடுக்க மாட்டேன்னா அவன் போரில் தண்ணியில் இவங்க போரில் தண்ணி கடைசி வந்தது. அவங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்க. எந்த ஊருன்னு எனக்கு தெரியல. இது ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். ஏன்னா ஆண்டவர் சர்வ அதிகாரம் படைத்தவர், வானத்தீம்பும் படைத்தவர். என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன்னு சொல்கிறேன். நம்முடைய பூந்தமல்லியில் ரிட்டையர்டாக இருக்கிற அந்த மிஷினரி ஜேம்ஸ் சூப்ஸ்டர், எங்கள் ஊரில் எங்கள் தோட்டத்தில் தண்ணி இல்லை, எந்த தொடர்ந்து தண்ணி இல்லை, சோளம் போகுது, நாஸ்தியாக போகுது. அஞ்சு போர் போட்டிருக்காரு, 7 லட்சரூபா செலவு பண்ணியிருக்காரு. 7 லேக்ஸ் அஞ்சு போர் போட்டு 7 லட்சரூபா செலவு பண்ணேன். என்கிட்ட சொன்னார், 7 5 இடத்துல போர் போட்டிருக்கோம் தண்ணியில், போட்ட இடத்துலாம் காட்டினார், 7 லட்சரூபா செலவு. ஜேம்ஸ் சிப்ஸ்டர் ஐயா ஃபோன் பண்ண அங்கேருந்தே. அன்றைக்கி நான் ரிட்டையர் ஆகிட்டான்னு நினைக்கேன். அன்றைக்கி நைட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். 550 அடி போர் போட்டார் அங்கே போய். அடுத்த நாள் கிளம்பி வந்துட்டு நான் சென்னைக்கு வந்துட்டேன். 550 அடி இப்போ ஊர் போடுறப்போ தண்ணி வரல. அவர் அங்கேருந்து எனக்கு, ஐயா எல்லோரும் 500 அடி போட்டு போடுறதுக்கு தண்ணி, நமக்கு 550 அடி போய் தண்ணி இல்லை, என்ன செய்யறதுனார். நானும் ஒரு செகண்ட் கண்ணில் முடி, என்ன செய்யறது, வேணுங்கிறதா வேண்டாங்கிறதா, கடவுள் சித்தன்ட்டேன், அவ்வளோதான் முடிச்சிட்டேன். அவர் சொன்னார், என் ஒய்ஃபுக்கு சொல்கிறேன், ஜோம் பண்ணுவாங்க. நானும் ஜோம் பண்ணிவிட்டு இன்னொரு 50 அடி ட்ரை பண்ணுறேன்னார். ஒரு 75 அடி போட்டார். அதுக்கப்புறம் அந்த வறட்சியான காலங்களில் வற்றாத நுறையற்றும் அந்த ஏரியாவுக்கே எங்கேயுமே தண்ணி இல்லை. இதுதான் ஆண்டவர். எப்பயுமே அவர் நம்மளை கைவிட மாட்டார். ஒருவேளை நம்ம ஐஎம்எஸ் என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. முன்னால் மக்கள் அர்ப்பணிப்போடு பணி செஞ்சுருக்காங்க மிஷினரிகள். நேற்று கடைசியாக நேற்று ஒரு மிஷினரியை பார்த்தேன், பெத்தேல் மிஷன்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஞாயிற்றுக்கிழமையும் முந்தாநாள் சேலம் இந்த பெங்களூரில் தான். என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், வீட்டில் இருக்கையா, எவ்வளோ பென்ஷன், 1085 ரூபா பென்ஷன். நான் கேட்டேன், இதை வச்சு என்னையா பண்ணுவேன். நான் மிஷனுக்கு வரப்போ பென்ஷன் தருவானா, மிஷனுக்கு வந்தேன், செஞ்ச வேலையை விட்டுட்டு தானே வந்தேன், பென்ஷன் தருவான்னு வரலையே. பென்ஷன் தருவாங்கன்னா மிஷனுக்கு வரலையேங்க, சம்பளம் தருவான்னு மிஷனுக்கு வரல. ஒரு மிஷினரி சொன்னது, ரிட்டையர்ட் மிஷினரி, வயது இன்னைக்கு 75 வயது கிட்டத்தட்ட ஆகுது. 75 வயதில் ஒரு மிஷினரி போன முந்தானால் சொன்ன நேரடியான ஒரு தாட்டு. ஒரு நிமிஷம் என் பிளட்டு அப்படியே நின்றுச்சு உடம்புல, நான் வெளியே காட்டலை அவர்கிட்ட. இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு போகிறோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நேரத்தில் அவனை நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறப்பா அப்பா, மனமிறங்கப்பா, கேட்ட எங்களுடைய வார்த்தையினுடைய எங்களுடைய விசுவாசத்தை என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க சேர்க்கிறப்ப செய்ய பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென், ஆமென்.